சில இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், இயேசு தொட்டார்ன்னு இருக்கும். ஆனால் இங்கே தொடாமல் கை வைக்க முடியாதுல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மேல் அவளை தொட்டார் என்றல்ல, அவள் மேல் கைகளை வைத்தார். அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இங்கே அவளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வரை அந்த கையை எடுக்க மாட்டார். அந்த கையை அவள் மேலே வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கும் மட்டும் அவர் உன்னை விட்டு கையை எடுக்க மாட்டார். ஆமென். சத்தமாய் ஆமென். ஹalleluya. தொட்டார் என்றல்ல, கையை வைத்தார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை யாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆமென். இனி நான் விடுதலை ஆவானா விடுதலை ஆக மாட்டானா என்கிற பயம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம். எனக்கு ஒன்று தெரியும், நான் விடுதலையாக மட்டும் அந்த கரம் என் மேல இருக்கும். ஆமென். தேவ பிள்ளைகள் இதை நம்பணும். அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய கரத்தின் கிரியைகளுமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்கிறது. அதை தான் சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். அந்த கரம் செய்து முடிக்கிற கரம், அந்த கரம் செய்து முடிக்கிற கரம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவர் நடந்து போகல, அவர் கைகளை வச்சிட்டார். ஹalleluya hallelujah hallelujah. அந்த அற்புதம் நடக்க மட்டும் அந்த கை அவ மேல தான் இருக்கு. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லையே. சொல்லுங்க இந்த வார்த்தையை, உங்க கரம் இருக்க. ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்கள் உபவாசத்தோடு தேடுகிறவர்கள், இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேடுகிறவர்கள், சபையில் வந்து தேடுறவங்க, ஆங்காங்கே இருந்து இந்த நாட்களில் ஜபத்தில் இருக்கிற அநேகர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு அவர் மறைந்து போக மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு பின்னதாக அவருடைய கரமும் உங்களை நோக்கி வருகிறது, தொடுவதற்கல்ல, உங்கள் மேலே வைப்பதற்கு. ஹalleluya. உங்களை அப்படி தொட்டுட்டு போவதற்கல்ல. நம்மளை தொட்டாலே பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவர், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று கைகளை வைத்தார். எனக்கு இப்போ அடுத்த கேள்வி, எங்க கையை வச்சிருப்பார்? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ சொல்லுங்க, எங்க? முதுகுல. அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தார். கொஞ்சம் அந்த சீனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் எங்க கையை வச்சிருப்பார்? நமக்கு எங்க தொட முடியாது? எங்கேயாவது கடிக்கும் போது நம்ம எவ்வளவோ டான்ஸ் ஆடுவோம்ல, இங்க கை வச்சு பார்ப்போம், இங்க கை வச்சு பார்ப்போம். நமக்கு தொட முடியுமா? உடனே அந்த வழியை யாராவது போனா கூப்பிடுவோம், ஏய் இங்க வா. அதுக்காகவே இப்போ இவ்வளோ பெரிய சீப்புலாம் வந்துருக்குல்ல இருக்குல்ல. நம்மளால் எங்கே தொட முடியாது, அவர் எங்கே கை வைக்கிறார்? எதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் தெரியுமா? ஆமே. உன்னால் தொட முடியாத, உனக்கு எட்டாத, உனக்கு எதுவுமே செய்ய முடியாத உன் வாழ்க்கை பகுதியில் அவருடைய கரம் இருக்கும். அவருடைய கரம் இருக்கும். உன்னால தொட முடியுமானால் நீ ஏதாவது செஞ்சிருப்ப. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாததுனாலதான் உன்னால நிமிர கூட முடியல. வாழ்க்கை அப்படியே ஏதாவது யாருக்குங்க செய்ய முடியும்? ஆமே. அவர் கையை வச்சிட்டார். அவர் கையை வச்சதுக்கு அப்புறம் ஆமே, இந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்குள்ள, ஆண்டவரே என் வாழ்க்கை பகுதியை நீங்கள் தொடணும், வேறு யார் கை வச்சாலும் மாறாது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேலே நிறைய வைத்தியர்கள் கை வைத்தாங்க. அவருடைய வேதனை அதிகரித்ததை தவிர வியாதி மாறல. இயேசுவின் வல்லமை தொட்டதும் எல்லாம் கிளியர் ஆயிட்டு. ஆமே, அவர் கையை வச்சிட்டார். ஆமே, சில டாக்டர்ஸ் சில ரிப்போர்ட்டை பார்த்து கை வைக்க மாட்டாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கை வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நமக்கு தெரியும், நான் பேர் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு ரொம்ப வேதனையான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு போய், அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அதில் அவர் சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தங்களை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த கேஸ் பிழைக்காதுன்னு சொல்லுவாங்களாம், அந்த நபர் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு. இவங்க அவங்ககிட்ட இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை கேட்குறதுக்கு நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதும் இவங்க கேட்ட முதல் கேள்வி, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, கிருபையினால். நான் என்ன எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களால முடியாதுன்னு வரும்போது கை வைக்க மாட்டாங்க, முடியாத காரியத்தில் கை வைக்க மாட்டாங்க. அல்லோயா, மனுஷன் முடியாதுன்னு சொல்லி எங்க இருந்து கையை எடுக்கிறானோ அங்க எனக்கு தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய பரலோக தகப்பன் இறங்கி வந்து அதுல கையை வைப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முடியாது என்றே வார்த்தையை தந்தீரும், மீது நம்பிக்கை வைத்தே. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் உனக்கும் ஹெல்ப் பண்ண எனக்கும் ரிஸ்க் ஆயிரும்பா அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க, கை எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா சிலர்? அந்த நான் கை வைக்க மாட்டேன் என்பதின் அடையாளமாக அவங்க ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க, பாப்பா எனக்கு முடியாது. எதுக்கு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் இப்படி கை வைக்கிறாங்க? முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள், நாமளே முடியாதுன்னு இப்படி கையை தான் காட்டுவோம். முடியாது 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 இப்படி தான் காட்டுவோம். அதன் அர்த்தம் நான் கை வச்சிட முடியாது, எனக்கு தொட முடியாது, என் கையா என் கை வச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. முடியாது முடியாது என்ற இடத்துல தான் அவர் கையை வைக்கிறார், அவர் கையை வைக்கிறார். இதுதாங்க அற்புதம், இதுதான் அற்புதம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறவர் தம்முடைய கரத்தை என் வாழ்க்கையில் முடியாது என்று, நடக்காது என்று, வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல தம்முடைய கையை வைக்கிறார், தம்முடைய கரத்தை வைக்கிறார். தம்முடைய கமான், நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தம்முடைய கரத்தை வைக்கிறார். Glory, ஆமென் சொல்லுங்க. கரத்தை வைக்கிறார். Hallelujah. இந்த ஒரு தொடுதலுக்காக, இந்த ஒரு தருணத்துக்காக அவள் காத்திருந்த வருடங்கள் 18. இந்த ஒரு தருணத்துக்காக அவள் காத்திருந்த வருடங்கள் 18. அடுத்த செய்தி, வருடம் 18 ஆனாலும் உனக்கு ஏமாற்றம் கிடையாது. வருஷம் ஆக ஆக இல்லை, 18 வருடங்கள் காத்திருக்கிறாள். எங்கே காத்திருக்கிறாள்? அவள் எங்கே இருந்தால் தெரியுமா? சர்ச்சில். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு எவ்வளவு நிமிர முடியாத சூழ்நிலையானாலும் நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராத காரணங்கள் 1000 சொல்றாங்க. இவளுக்கு எவ்வளவு நிமிர முடியாதுங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படியே சர்ச்சுக்கு எப்படிதான் வருவாள்ல? ஆனாலும் சபைக்கு வருவதை, தேவ சமூகத்தில் வருவதை அவள் விடவில்லை. யார் மேல கை வைப்பார் தெரியுமா? உண்மையாய் தேடுறவங்க மேல. அவர் எனக்கு ஒண்ணு செய்யட்டும், அதுக்கப்புறம் வாரேன் அப்படி இவள் 1 நாள் 2 நாள் 18 நாள் இல்ல வந்துட்டே இருக்கிறான். எடுத்ததும் ஃபுல்லா கூணி ஆகல, கூண் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நாளாக நாளாக எல்லாம் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா இன்னும் பலவீனம், இன்னும் பலவீனம், இன்னும் பலவீனம், இன்னும் பலவீனம். ஆனாலும் எங்க போற? சர்ச்சுக்கு. எதுக்கு போற? விடுதலைக்கா? இல்ல, மகிமைப்படுத்த. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவள் மகிமைப்படுத்தினாள். ஆமே, நான் உன்னை வாங்குறதுக்காக சர்ச்சுக்கு போகல, நான் என் துதியை கொடுக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போறேன். ஆமென். எனக்காக தந்தவரை பிரைஸ் பண்ண சர்ச்சுக்கு போறேன். சோ சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்டா உடனே ஏய் நான் சர்ச்சுக்கு போறது வாங்குறதுக்காக இல்ல, கொடுக்கிறதுக்காக. என் துதியை கொடுக்கணும், என் ஆராதனை கொடுக்கணும், என் மகிமையை கொடுக்கணும், அவருக்கு நான் அதை செலுத்தணும். இவள் அதற்காகவே சர்ச்சுக்கு வரா. 18 வருஷம் சர்ச்சுக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது உடனே நம்மளும் யோசிச்சு ஆமாம் இல்லை, இத்தனை வருஷம் ஆராதிச்சு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலையே. கிடைக்கிறதுக்காக ஆராதிக்கக்கூடாதுங்க, கொடுக்கறது வேற. அது கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், அவருக்குரிய மகிமையை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். 18 years இவ வாழ்க்கையில் பலவீனம் மாத்திரமே ரிசல்ட். இவளை குறித்த இவள் கூனி என்றல்ல, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அதன் அர்த்தம் இவளுக்கு எல்லாரும் பார்க்கறது மாதிரி பார்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா அநேக காரியங்கள் இவள் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, நிமிர்ந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களால் இதை நாங்கள் இதை பார்க்குறோம், நீ பார்த்தியா? இல்லை நான் இதுவரை பார்க்கல. நீ ஆராதித்து எதற்கு? உன் வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா? எத்தனை காரியங்கள் அடுக்கும்போது இவளுடைய ஒரே பதில் இல்லை நான் இதுவரை பார்க்கல. 18 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், இதுவரை நான் அதை பார்க்கல, இதை பார்க்கல, ஒன்றையுமே பார்க்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் சொல்லவில்லை. நான் 18 வருஷம் இருக்கிறேன். ஆண்டவர் தான் சொல்றார். பாருங்கள் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் 18 வருஷமாய் வாழ்ந்த கட்டில இருக்கிறாள். நீங்க நல்ல கவனிங்க. இப்ப இவள்கிட்ட கேட்கலாமா, எதையாவது பார்க்க முடியுதா? இல்லை நான் ஒண்ணு, நான் தரையை மட்டும்தான் பார்க்குறேன், கொஞ்சம் தான் பார்த்துருக்குறேன். இந்த 18 yearsல கொஞ்சம் நிமிர்ந்திருந்தா நிறைய பார்த்துருக்கலாம். ஆனா எனக்கு நிறைய காரியங்களை பார்க்க முடியல. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் பார்க்க முடியவில்லை. நிறைய பிரயாசப்படுறேன், ஆனால் அதுக்கான பலனை பார்க்க முடியலை. நிறைய காரியங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் என் கூட இருக்கிறவங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இல்லை. உன் கூட படித்தவங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இல்லை. உன் சொந்தக்காரங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இதுவரை பார்க்கல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆமன், என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாருன்னு தெரியும். என்ன ஒருத்தர் பார்த்துட்டு, என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொன்றும் அவர் கணக்கில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற 18 வருஷமா, இப்போ 18 years அந்த கட்டில் இருக்கிறா. 18 years வந்துட்டு இருக்கிறா. கர்த்தர் அவளை எப்படி அழைக்கிறார் என்றால் ஆபிரகாமின் குமாரத்தி. யார் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்படுகிறார்கள்? விசுவாச மார்க்கத்தார். அப்போ இவ ஒரு விசுவாசி. விசுவாசின்னு சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறவா. ஆண்டவர் எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு வர்றதையும் கணக்கில் வச்சிருக்கிறார், சர்ச்சுக்கு வராமல் எஸ்கேப் ஆகிறதையும் எல்லாம் தெரியும். 18 years அவ சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஆண்டவர்.